Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு காலையில இருந்தே vlog எடுத்துட்டு இருக்கேன். சோ காலையில வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி vlog கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். சோ இப்போ வந்து கோவிட் வந்து நான் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம் லாக் டவுன்ல. சோ வீட்ல நம்ம இருக்குறது எவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டண்டோ அதே மாதிரி நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சதீஷ் வந்து வெளியே போயிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து லாக்டவுனில் ஃபுட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி மெஷர்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அடிக்கடி கை கழுவுவோம், அதுக்கப்புறம் வெளியே போகும்போது N95 தானே அந்த மாஸ்க் வந்து வியர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு கூட எடுத்து பார்த்தோம். அந்த மாஸ்கை போட்டுட்டு ஊதும்போது ஒரு கேண்டில் முன்னாடி வச்சுட்டு ப்ளோ பண்ணணும். ஸோ நார்மலாக அந்த லோக்கலாட்டு வாங்கக்கூடிய சர்ஜரி மாஸ்க் வந்து அது வழியாக ப்ளோ பண்ணும்போது கேண்டில் ஆஃப் ஆகிடுது. கிளாத் வச்சு உள்ள மாஸ்க் நாங்கள் போட்டு பார்த்தோம். அப்போது வந்து ப்ளோ பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணால் தான் ஆஃப் ஆச்சு. பட் N95 அண்ட் அந்த ப்ராப்பர் கொஞ்சம் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை போட்டு பண்ணும்போது ப்ளோ ஆகலை. அது வந்து எத்தனையோ லேயர்ஸோடி இருக்குது. ஸோ அது வந்து ஹெவி ப்ரொடெக்ஷனோடய இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர்ஸ் கையிலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரே மாடல்லையும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்தோன்னா அந்த கிளாத் எல்லாம் வாஷ் போட்டு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு டெட்டால் அந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே இது பேசிக்காக தெரிஞ்சது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ப்ரிகாஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ வேக்சினேஷனும் வந்துருச்சு. ஸோ கொஞ்சமாட்டி எல்லாருமே வந்து வேக்சினேஷன் போட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கோவிடை வந்து இது பண்ணிடலாம், வென்று விடலாம் கோவிடை. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்து சேஃபாக இருங்க. ஸோ இந்த டைமில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியே போயிட்டு வரும்போது இது பண்ணக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து அடிக்கடி இந்த கஷாயம் அதெல்லாம் போட்டு குடிப்பாங்க தெரியுமா, பெப்பர், ஜீரகம், மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு குடிங்க. அதெல்லாம் இம்யூனிட்டி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பில்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதே மாதிரி விட்டமின் சி வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே விட்டமின் சி வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒசைவாட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாகிட்டு பெட்டர் சி அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒசைவாவில் பெட்டர் சீன்னு இம்யூனிட்டி கேப்சூல்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி அவங்க போட்டிருக்கிறது வந்து ஸ்கின் ரேடியன்ஸ் அண்ட் இம்யூனிட்டி அப்படின்னு ஒசைவாவோடது. நான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவங்களோட ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து ஒசைவாவை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆக்சுவலி நான் பர்சனலாகவே ஒசைவாவோட க்ரீன் அண்ட் ஹர்ப்ஸு அப்புறம் பயோட்டின் அண்ட் காலஜன் இப்போ வந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து பயோட்டின் வந்து எனக்கு வந்து ரொம்பவே எனக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிச்சு. என்னன்னா, என்னோட ஹேர் வந்து நிறைய உதிர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ பயோட்டின் எடுக்க ஆரம்பித்தோன்னா நல்ல திக்காட்டு ஹேரே வந்து ஹெல்த்தியான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் ஒசைவால இவங்க வந்து பிளான்ட் பேஸ்ட், அதனால இன்னுமே வந்து எனக்கு வந்து சேஃபாக இருக்குது ஆக்சுவலி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது. ஸோ இது வந்து கேப்சூல்ஸ் மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலி இதை எடுக்க ஆரம்பிக்கல, சதீஷ் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சதீஷ் வந்து டெய்லி 2 tablets வந்து மார்னிங் வந்து சாப்பிடுவாங்க. விட்டமின் சி வந்து வாட்டர் சொல்யூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பு வந்து தன்னால் வந்து விட்டமின் சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம், சரியா? ஸோ நம்ம உடம்பு வந்து விட்டமின் சி வந்து தன்னால் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் வந்து அதுக்கு தேவை. ஸோ அதனால வந்து இவங்களோட இந்த விட்டமின் சியில் வந்து சிங்க்கும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் நல்லது கிடையாது, இம்யூனிட்டி பவரை பில்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இவங்களோட இந்த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீடியன்ஸ் ரோஸ் ஹிப்பு, ஆம்லா, செரி, ஜிஞ்சர், பம்கின், கோவா லீஃப், கொய்யாப்பழ இலை. ஓகே, ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்டர் பெரி அந்த மாதிரி பிளான்ட்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஒரு யூஸ்வலாகவே நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியதுனால் எதுனாலுமே நம்ம வந்து நம்பி சாப்பிடலாம். ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட அந்த க்ரீன் அண்ட் ஹர்ப் எல்லாமே வந்து ஹர்பல் மாதிரி.
ஓகே. ஸோ நான் வந்து இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க சப்போஸ் விட்டமின் சி வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி இன்னைக்கு வந்து விலாக் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுக்கு இன்னைக்குன்னு இல்லை, இன்னைக்கு வந்து யூஸ்வலான விலாகா தான் இருக்க போது. லாக்டவுன்ல வந்து எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சேஃபாக இருங்க, அது ஒன்று தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நம்ம வந்து பழையபடி எல்லாமே நார்மலாக வரும். ஓகே, ஸோ பார்ப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினைவு ஒரு நிமிஷம் காணிக்கிறேன், வர மாட்டேங்குது. ஸோ நான் உங்ககிட்ட வந்து நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எறும்புக்கு சீனி எங்கே வச்சாலும், சுகர் எங்கே வச்சாலும் எறும்பு வந்துருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நானே எறும்புக்கு ஒரு சூப்பர் ரெமெடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் ஆயிலு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிராண்ட், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் ஒசாரோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து என்கிட்ட இது மிந்திய இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயில், இதில் ஒரு ட்ராப் ஊற்றினாலே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த சீனி வச்சுருப்போம்ல சுகர், அந்த கண்டெய்னரில் ஒரு சின்ன துணியில் வந்து இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலில் ரெண்டு மூணு ட்ராப்பை போட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளாடி போட்டு வச்சுட்டேன். நம்புனா நம்புங்க, எவ்வளோ அந்த சுகரில் வந்து அவ்வளோ எறும்பு இருந்துச்சு. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் எல்லா எறும்புமே போயிடுச்சு. ஸோ இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் எங்கே எறும்பு வருதோ அங்கே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எறும்பு அதுக்கிட்ட வரவே வராது. இந்த ஸ்டஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அதனால் மேபி இருக்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து சுகர் கண்டெய்னர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ட்ராப் வந்து பெப்பர்மெண்ட் ஆயில் அதில் போட்டிங்கன்னா எறும்பு வரவே வராது. இது நான் எங்கே வேணாலும் அஷ்யூர் பண்ணுவேன். ஓகே, ஸோ சுகர் கண்டெய்னர்னு இல்லை, ஏதாவது ஷெல்ஃபில் எறும்பு வருதுன்னா அந்த ஷெல்ஃபில் கூட நீங்கள் ஒரு காட்டனில் இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலை வச்சு வச்சிட்டிங்கன்னா எறும்பு வரவே வராது. எறும்பு மட்டும் இல்லை, நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து எறும்புக்கு பெப்பர்மெண்ட் ஆயில் பிடிக்காது, அதே மாதிரி ஸ்பைடருக்கும் பெப்பர்மெண்ட் ஆயில் பிடிக்காதான். ஓகே, ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய டிப்ஸ், நானும் எக்கச்சக்கம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க, கிராம்பு என்னெல்லாமும் போட்டு பார்த்துட்டேன், ஒன்றுமே ஒர்க் ஆகலை. பட் இந்த டிப்பு, இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே ரூமில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் மகா மகி மூ என்னது மக்களே, ஆமாம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸோ நான் மகா மகி மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், ப்ளே ரூமை இந்த குட்டீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ குப்பையாக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல் க்ளீனு, ஒரு பை நிறைய வந்து வேண்டாத டாய்ஸை எடுத்தோம், பாதி உடஞ்ச டாய்ஸ் பாதி வந்து இவங்க யூஸ் பண்ணாத டாய்ஸு. ஸோ இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு ஷெல்ஃப் தான் இந்த குட்டீஸ்க்கு தேவை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இந்த பேஸ்கெட் வச்சுருக்கேன்ல, இந்த கிரேட்ஸ், இது வந்து கிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஷெல்ஃபில் கரெக்டாக ஃபிட் ஆகுமா? இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டாய்ஸு, ஒரு கிரேட்டில் பார்பி இருக்குது, ஒரு கிரேட்டில் பார்பிக்கு ட்ரெஸ்ஸு. ஏன் அடிக்க வைக்க ஒரு கஷ்டம் கிடையாது மோல, நீ வந்து ஒரு கிரேட் எடுக்கணும், அதுல உனக்கு பார்பி எல்லாம் இருக்கும். நீங்க எடுத்து வைக்கும் போதும் இந்த பாரு, வாவ் கியூட், எடுத்து வைக்கும் போதும் பார்பி எல்லாத்தையும் அதுல போட்டுரு, பார்பிக்குள்ள அக்சசரிஸ் எல்லாத்தையும் இன்னொருத்துல போட்டுரு. ஓகே, உனக்கு எல்லாமே வந்து வசதியா தான் அம்மா வச்சிருக்கேன், சரியா? அப்பதான் உனக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், கரெக்டா? கரெக்டா, சூப்பர். ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த குட்டி வந்து அவ்வளோ குழப்பி 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 வச்சுருந்தான். ஆமாம், அதுக்கப்புறம் இன்னொரு கிரேட்டில் வந்து ஃபுல் பசில்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அவள் வேணும்னா அதை எடுத்து விளையாடிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த சைடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து இவள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டஃப்டு டாய்ஸ் தான் இருக்கு. நீ எங்கே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது இடத்த வெளியே வந்து அடைச்சிட்டு இருந்துச்சு, அதனால் உள்ளே வச்சுட்டேன். அண்ட் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து புதுசாக கபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ இது நான் உங்கள்கிட்ட காணிச்சேனான்னு எனக்கு தெரியல. நில்லடி செல்லோ நில்லு. ஸோ ப்ளே ரூமில் வந்து ஃபுல்லாக வார்ட்ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் பெயிண்ட் அடிக்கலை, இனி தான் பெயிண்ட் அடிக்கிறேன். ஏன்னா என்ன கலர்னு சூஸ் பண்ணல. ஸோ
ஸோ அதனால வந்து இதுவே ஆல்ரெடி பிங்க் கலரில் தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இனி வந்து பெயிண்ட் அடிக்கணும். பட் இந்த வார்ட்ரோப் நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம் சேஞ்ச் பண்ணோம்ல, அப்போவே இந்த வார்ட்ரோப்பே மாற்றிட்டோம். இப்போ வந்து இந்த குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த ஷெல்ஃபை இங்கே தூக்கி வச்சிட்டேன். ஸோ இது ஒதுங்கி வந்துடும். ஸோ இப்போ இந்த குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ். மகா எல்சா நீ ஆனாவா? இது யார் வாங்கி தந்தா? ஆடியா? அவ என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜூன் 1 இருந்து மகாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் 1 இருக்கு. என்ன டவுட்டு? 4+ இயர்ஸ், 4+ விளையாடலாம் இது. ஸோ நீ மஹி 4+, நீ எவ்வளோ? 7+. ஓகே, அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே விளையாடலாம். மஹி அரேஞ்ச் பண்ணால பசில் சார் பற்றி, அதனால் மஹியும் அரேஞ்ச் பண்ணுவான். ஸோ அதனால் 4+ கிட்ஸ் வந்து விளையாடலாம். ஸோ இன்னும் 1 தான் இருக்குது இந்த குட்டீஸ்க்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது. ஸோ ஸ்கூல் ஆரம்பித்தா கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்க. மஹி இந்த வாட்டி ஸ்கூல் இருக்குது. மஹி ஸ்கூல் போறியா? போகாண்டா, எல்லாம் வீட்டில் இருந்துதான். சத்தீஷ் அன்னைக்கு ஒரு காமெடி காணிச்சாங்க, இந்த ஏதோ ஒரு மீம்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு, வயசானவங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறது மாதிரி. ஸோ அது கொரோனா முடிஞ்சு போகும்போது நமக்கு வயசே ஆயிரும். ஓகே, ஸோ கொரோனா முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு வயசே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான், இந்த குட்டீஸ் எப்போ ஸ்கூல் போய் படிப்பாங்கன்னு நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. பட் ஸோ ஃபார் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக இந்த ஐ மீன் ஜான்வரிலேருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரியல எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும், பட் எல்லாமே சரியானாலே போதும். அப்படி தானே மகாம்மா? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க மகி? ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கியா? சரி பண்ணிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து இங்கே இந்த நம்ம கேமராவை எவ்வளோ ஸ்லோவாக திருப்புறேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா வந்து யூஸ்வலாக சரக்கு சரக்குன்னு திருப்புவேன். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்லோவாக திருப்புங்கன்னு சொன்னீங்க, அதனால தான். ஸோ அது பழகிட்டதுனால வராது. அதே மாதிரி தான் சோ சோ சோன்னு நிறைய சோ இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் என்ன சொல்கிறதுக்கு, பழகிடுச்சு. ஸோ அதனால் மாற்றுறதுக்கு இப்போவும் நான் சோ போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இங்கே ஓ ஸோ இடையில வந்துடும். ஸோ கண்டுக்காதீங்க ப்ளீஸ், சாரி. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா கொடுத்த விளக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அம்மா கொடுத்த விளக்கு. என்ன விளக்கு தெரியுமா? வெள்ளை பித்தளை. கரெக்ட், பித்தளை விளக்கு இல்லை, வெள்ளை பித்தளை. பித்தளையிலேயே வெள்ளை பித்தளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அங்கே இருக்கிறது வந்து கோல்டன் பித்தளை விளக்கு, இது வந்து வெள்ளை பித்தளை. ஸோ ரொம்ப பழைய காலத்தில் உள்ள விளக்கு இது, அதுவும் இல்லாமல் அன்ன விளக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் அங்கேருந்து ரொம்ப டஸ்ட் ஆச்சு, அதனால் அதை தூக்கி நம்ம இந்த செஸ்ட் ஆஃப் இதில் வந்து வச்சுட்டா அழகாக இருக்கும்னு. இனி இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வைக்கணும். ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு, ஒரு சில்வர் மாதிரி மெட்டலில், ஒயிட் மெட்டலில் காணிக்கிறேன் உங்களுக்கு. அது இப்போ பூஜை ரூமில் வச்சுருக்கேன் நான். இன்னும் ஒரு ஸ்டாண்டு பூஜை ரூமுக்கு வாங்கணும், அது வாங்கினதுக்கப்புறம் நான் மாற்றுவேன். ஓகே, ஸோ பூஜை ரூமில் வந்து பிள்ளையார் சாமி வாங்கியிருந்தோம்ல, அந்த பிள்ளையார் சாமிக்கு வைக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்டாண்டை பிள்ளையார் சாமிக்கு வச்சுருக்கேன். இனி பிள்ளையார் சாமிக்கு வந்து பித்தளையிலேயே அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு அமேசானில் ஏதாவது நல்ல ஸ்டாண்ட் லிங்க் இருந்தால் கொடுங்க. ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் இதை தூக்கி அங்கே ஃப்ரண்டில் ஹாலில் வச்சுருவேன் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு. ஸோ மேட்சிங்காக இருக்கும். ஸோ சாமிக்கு வந்து ஒரு பித்தளை ஸ்டாண்டு வாங்கணும், வாங்கினதுக்கப்புறம் மாற்றிடுவேன். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டாண்டில் வச்ச உடனே பிள்ளையார் சாமி வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ போய் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காணும்
நினைக்காம போயிருக்குத பாருங்க. மகா மகா கீழமா கீழவா கீழவா ஆ பிளே ரூமில் விளையாடிட்டியா? ஃபேன் யாருக்கு ஓடுது? ஆ பொம்மைக்கா? உங்கள் டாய்ஸுக்காக ஓடுது ஃபேனு? ஆ என் டாய்ஸுக்கு வெச இருக்குமா? அதுக்கு அப்படி பண்ணக்கூடாது. நீ இந்த ரூம்லேருந்து போகிறேன்னா நீ தானே இந்த ரூமில் இருந்த லாஸ்ட்டு? ஆ அப்போ யார் இருந்தா? சரி மகி சின்ன பிள்ளை, அதுக்கு தெரியாது. நீ தான் இப்போ வளர்ந்தவா, நீ தானே அக்கா. இந்த ரூம்லேருந்து நீ போகும்போது ஆ மகி இங்கே வா கீழே வா. கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்டு தான். பட் உனக்கும் சொல்கிறேன், நான் நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேன், நீ ஃபேன் அணைக்காமல் போயிருக்க. இனிமேல் அணைக்காமல் போகக்கூடாது சரியா? மகி வா சீக்கிரம் வா. எப்போவுமே ஒரு ரூம்லேருந்து வெளியே வரேன்னு வையன், அந்த ரூமில் லைட்டு ஃபேனு எல்லாத்தையுமே அணைக்கிறோம் சரியா? குட் கேர்ள். ஓகே ஏன் அணைக்க சொல்லியே? மகி நீ தான் இந்த ரூம்லேருந்து லாஸ்ட்டு போனியா, அப்போ ஃபேன் ஏன் போட்டுட்டு போன? ஃபேன் போட்டுட்டு போகக்கூடாது சரியா? ஃபேன் அண்ணே ஃபேன் எப்படி அனுப்ப? ஃபேனை எப்படி அனுப்ப? ஆ சரி சரி நீ விளையாடு, முத ஃபேனை எங்கே இருக்குது, சுவிட்ச் எங்கே இருக்குது சொல்லு அண்ணா. ஆ இந்த ரூமில் விளையாடிட்டு வெளியே போகும்போது ஃபேன் அணைச்சிட்டு போகணும் சரியா? குட் கேர்ள்ஸ், ரெண்டு பேரும் குட் கேர்ள்ஸ். யா அப்படிலாம் எடுக்க வேண்டாம், அது இருக்கும். சரி நான் உங்களுக்கு சொல்லுறத சொல்லிடுறேன், இனிமேல் போகும்போது என்ன அணைச்சிட்டு போகணும்? ஆ மகி எதை அணைச்சிட்டு போவ? என்னது? குட் கேர்ள் சரியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய சங்காக வந்து கட் பண்ணி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஸோ இது வந்து ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு காஸ்ட் அயன் பேனில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு. ஓகே ஸோ சோம்பு பொரிஞ்சோன்னா ஒரு பாதி வெங்காயம், ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி வெங்காயம் போதும் உங்களுக்கு. இல்லைன்னா வெங்காயம் ஜாஸ்தியாக போடணும்னா கூட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நம்மளோட பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். ஸோ பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டுக்கேன். ஓகே ஸோ அதை நல்லா அந்த ஆயிலில் பரப்பிடுவேன். ஓகே ஸோ இப்போ வந்து இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இடையில இடையில வேணால் திருப்பி திருப்பி ஊற்றுக்கோங்க சரியா? ஸோ அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும், இடையில இடையில வந்து திருப்பி விடுங்க, மீடியம் ஹைலே ஃப்ளேம் இருக்கட்டும். ஸோ இப்போ 10 minutes நான் வந்து பெரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதனால் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுவேன். ஸோ நான் எப்போவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து அந்த டார்க் ரெட் கலர் கொடுக்கும், காரம் காரம் இருக்காது, அதனால் குட்டீஸும் சாப்பிடலாம். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 minutes இருக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இஞ்சி ரசம் வச்சுருக்கேன். ஓகே என்னடா நெல்லு வரேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. ஸோ இதை தள்ளி வந்து ரைஸ் வச்சாச்சு, அதுக்கு மேலே வந்து நேற்று வச்ச சக்கை புளிக்கறி இருக்குது, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ கர்ட் இருக்குது, இதுதான் இன்றைக்கி லஞ்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டு முடித்தேன். ஸோ டக்குன்னு ஒரு ஸ்வீட் ஆகிட்டு சாப்பிட்ணும்னு தோணுச்சு. ஸோ உடனே வந்து மக் கேக். நான் எப்போவுமே மிந்தி கொஞ்சம் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது நான் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி வந்து இந்த மக் கேக்கு. ஸோ அப்போ வந்து ஓடிஜி அவன் கிடையாது, மைக்ரோவேவ் மட்டும்தான் உண்டு. ஸோ நம்ம நார்மல் மைக்ரோவேவ், நம்ம சூடு பண்ணக்கூடிய மைக்ரோவேவ், இது கன்வெக்ஷன் மோட் தேவையில்லை. ஸோ நம்ம நார்மலாக சூடு பண்ணுவோம் தெரியுமா, அந்த மைக்ரோவேவ்லேயே நீங்கள் இந்த கேக் பண்ணிடலாம். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தேவை வந்து 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர். நார்மல் சுகர் யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். வெல்லம், ப்ரௌன் சுகர்னால் வெல்லம். ஓகே, ஸோ பொடிச்சு வச்ச வெல்லம் அது யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 3 டேபிள் ஸ்பூன் பால், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், சாக்லேட் சிப்ஸ். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த மக்கில் தான் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்துக்கோங்க, மக் எடுத்துக்கோங்க, இதிலையே நம்ம பண்ணி இதிலையே சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிடலாம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். ஸோ அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ. ஓகே, இப்போ வந்து இந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆயிலுக்கு பதில் உருக்கின பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால் இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு இதை நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள் இந்த கேக்கு. ஸோ நீங்கள் வந்து வந்துடலாம், நான் எடுத்தாலே இந்த ஈச்சை வந்துடும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக இருந்துச்சுன்னா அது நல்லாதான் வசதியாக இருக்கும், ஏன்னா வந்து சைடு எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம் அதுக்கு வேண்டி. ஸோ நம்ம சாக்லேட் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சாக்லேட் சிப்ஸு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சத்தை ஆட் பண்ணிவிட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டாகிட்டு. மிச்சம் உள்ளதை வந்து நான் வந்து இது குக் ஆகி முடித்தோடனே டாப்பில் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சாக்லேட் மக் கேக் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து மைக்ரோவேவில் வச்சு ஒரு 1.5 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் வச்சு எடுங்க, அது குக் ஆகலை அப்படின்னா கூட 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கணும். ஓவராக பேக் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது வந்து மாய்ஸ்டாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும், பட் ஓவராக பேக் பண்ணிங்கன்னா ட்ரை ஆயிரும். ஓகே, அதனால 1 to 1.5 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் குக் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோவேவ்குள்ளே வச்சுட்டேன். ஸோ 1 மினிட் வந்து நார்மல் மோடில் குக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குறவாக குக் ஆகியிருந்தால் தான் பிடிக்கும், அதாவது உள்ளே வந்து இந்த லாவா கேக் மாதிரி இருக்கிறது. பட் இங்கே டெக்ஸ்சரை பாருங்கள், இந்த சென்டர் மட்டும் இதாக இருக்கா, எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நான் வந்து 1 நிமிஷத்துக்கு குறவாக தான் இதை வந்து குக் பண்ணேன், சரியா? அதனால் உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு தக்கன குக் பண்ணுங்கள். ஆனால் 1 நிமிஷத்துக்கு மேலே 1.5 நிமிஷம் அந்த டைம்லலாம் குக் ஆகிருக்கும், அதுக்கு மேலே குக் பண்ணிடாதீங்க, ஹார்டாயிரும். பட் இது வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். ஸோ மினி மேக்ஸிமம் 1 நிமிஷம்தான் ஆகும். ஒவ்வொருத்தவங்க மைக்ரோவேவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பவர் வந்து குறவாக இருந்துச்சுன்னா டைம் ஆகும். என்னோடது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மைக்ரோவேவ், ரொம்ப ஹை பவர், அதனால் எனக்கு டக்குன்னு குக் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 1 நிமிஷத்துக்கு உள்ளாடி தான் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ நான் அவன்லேருந்து எடுத்த உடனே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் மேலே போட்டுருவேன், அப்போ அது வந்து சூடில் வந்து மெல்ட் ஆகும் கொஞ்சம். ஓகே, ஸோ நம்மளோட மக் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கும் இந்த கேக்கு. ஓகே, ஸோ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இது டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இதை போய் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ லஞ்சும் முடிஞ்சு இனி நான் டின்னர் டைமில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லஞ்சு முடிச்சு அந்த கேக் ரெசிபியும் பார்த்துருப்பீங்க, மக் கேக்கு. ஸோ லைட்டாக கார்டன் அப்டேட்டுக்காக கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுறேன். கார்டனில் பெருசாக அப்டேட்டில் ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை, அதனால் இப்போ தான் வெயில் வந்திருக்கு இன்னைக்கு, அதனால் கார்டன் பக்கம் வந்தேன். பக்கம் வரும்போது தான் நான் வந்து இங்கே ஒரு இதை பார்த்தேன். ஸோ இந்த ஒரு கத்திரிக்காய் பிளான்ட்டில் எவ்வளோ பூ வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 3 கத்திரிக்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு. அந்த அதாவது அந்த பூ வந்து ஃபார்ம் ஆன எல்லா கத்திரிக்காயுமே காயாயிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அது எல்லாமே அந்த பச்சை கத்திரிக்காய். ஸோ அதை பார்த்தோன்னே ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடி வச்சுருந்தோம், மிளகாய் செடி. அது சதீஷ் வந்து எங்கேயோ இருந்து செடியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் எவ்வளோ மிளகாய் இருக்குது பாருங்கள், அந்த காந்தாரி மிளகாய். ஸோ அது இனி பிடிச்சி வருமானு தெரியல, பார்ப்போம். ஸோ இனி இதில் பெருசாக அப்டேட் எதுவுமே இல்லை. சில்லிஸு அந்த மாதிரி இதெல்லாம் தான் இங்கே நல்ல இதாக இருக்குது. இனி மழை இங்கே கொஞ்சம் சீசன் விட்டதுக்கப்புறம் புதுசாக நம்ம காய்கறி போடுவேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.